வெல்கம் டு பவி நியூட்ரிஷனல் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்க வெயிட் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் அண்ட் எய்ம்ஸ் லாஸ் மூணுத்துக்குமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்டான சப்ளிமெண்ட்ரியான செல்லுலோஸ் பற்றிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தாங்க நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் செல்லுலோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக ரிசல்ட் கிடைக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நிறையவே இருக்குது, வாங்க வீடியோக்குள்ள. ஸோ செல்லுலோஸ் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதோட பெனிஃபிட் நல்லா தெரிஞ்சிருக்கும். யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் இது டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணுற ஒவ்வொரு பர்சனும் இந்த சப்ளிமெண்ட்ரி யூஸ் பண்ணும்போது உங்களால் பெஸ்ட் ஆஃப் வெயிட் லாஸ் அண்ட் இன்ச் லாஸ் அண்ட் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், நிறைய பேர் ஐடியல் வெயிட்லேயே இருப்பாங்க, ஆனால் அவங்க தப்பு மட்டும் பெருசாக இருக்கும். என்ன ரீசன் நினைக்கிறீங்க? தேவையில்லாமல் ஃபேட் எல்லாமே எங்கே ஸ்டோரேஜ் ஆகிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களோட தொப்பை பகுதியில் தான் ஸ்டோரேஜ் ஆகும், அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மற்ற பகுதியில் ஸ்டோரேஜ் ஆகும். ஸோ நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளால் யாருமே ஒருத்தவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்மளுடைய உருவ தோற்றத்தை கேலி பண்ண முடியாது. நிறைய பேர் அதுவும் சொன்னாங்கன்னா, ஒரு 40 ஏஜுக்கு மேலே இருந்தீங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஜென்ஸுக்கு தொப்பை தனியாகவே தெரியும். ஸோ எத்தனை மாதம் அப்படின்னு கேட்டு கேலி பண்ணுற அளவுக்கு தொப்பைகள் இருக்கும். இதுக்காக காரணங்கள் என்ன அப்படின்னா, அவங்களுடைய தூக்கம் சரியாமல் இருக்கிறதுனாலையோ அதிகப்படியான டிப்ரெஷன் அப்படின்றது தான் சயின்ஸ் சொல்லுது. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க இன்டேக் பண்ணுற அதிகப்படியான நச்சுத்தன்மை உள்ள உணவுகள் தான் நம்ம எடுத்துக்கிறதில்ல, முழுமாகவே கெமிக்கல்ஸ் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம் அது தெரியாமே நம்ம டெய்லி பேஸில் இன்டேக் பண்ணிக்கிறோம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தேடி தேடி பை பண்ணாலும் நிறைய ஜங்க் ஃபுட் அப்படின்றத நமக்கு தெரியாமையே இன்டேக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கேர்ஃபுல்லாலாம் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிக்குங்க. நேச்சுரலான கீரைகள், பழங்கள், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிக அளவு இன்டேக் பண்ணாவே இந்த ப்ராப்ளம் கம்மியாயிடும். முக்கியமாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற பீரியடில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெர்பலைஃப்ல இருக்க இந்த கான்சில்கை யூஸ் பண்ணுங்கள். சாரி, ஹெர்பலைஃப் செல்லுலோஸ் சப்ளிமெண்ட்ரியை யூஸ் பண்ணுங்கள். இந்த செல்லுலோஸ் சப்ளிமெண்ட்ரி எதில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிடுவீங்க. ஸோ மக்காச்சோள நார் அதிலிருந்து தாங்க ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் வெயிட் லாஸ்க்காகவும் இன்ச் லாஸ்க்காகவும் ஃபேட் லாஸ்க்காகவும் வீட்டில் இருக்கிற ரெடிமேட்லேயே நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சொரக்காய், கொள்ளு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியே நமக்கான பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைச்சிருக்கா? நோ வே. ஏன்னா நமக்கு நம்ம பாடிக்கு எவ்வளோ தேவை அப்படின்றது தெரியாது. ஒரு நாள் எடுத்தோன்னா 9 நாள் லீவ் போடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஹேபிட் இருக்கும். ஸோ டெய்லி பேஸில் கன்சிஸ்டிவாக எந்த ஒரு ஒர்க்கோ எஃபெக்ட்டு கொடுத்தா தான் அதோட ரிசல்ட்டு குவிக்காக இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டான மெத்தடில் யூஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் இருக்கும். அதுக்கு முழுக்க முழுக்க உங்களோட வெயிட் லாஸ் ரிசல்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஹெர்பலைஃபாக இருக்கும். நீங்கள் ஹெர்பலைஃப் மூலம் வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் ஆர் இன்ச் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன்.